பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஐயா உள்ள காச்சு, ரொம்ப நேரமா கால் கெடுக்க நிக்குது, கொஞ்சம் எந்திரிச்சு இறங்கிடுங்க ஐயா. யோ யோ ஐயா, யார் பண்ணு யார் யார் பண்ணு எம்எல் ஒன்று ஐயா, நீ மனுஷன் தானே, குழந்தை போய் காலை வச்சு உடைக்கிறியா? நான் என் குழந்தையாடா, என் மேல வந்து தூங்குதா விடுவேன். யோ அடாவதான் பேசுறேன். இந்த வண்டி மெட்ராஸுக்கு போகுது. ஐயோ ஐயோ, மெட்ராஸுக்கு நான் போவே, நான் பையனுக்கு பிரார்த்தனைக்கு போவேன். மேடம் ராத்திரிக்கு போகணுமா? அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்கும், அங்க பயணிக்கு போற ரயில் வரும் போயிடும். அது பண்ணலாமா? நாலு மணி நேரம் காத்துட்டு இருக்கோம். அங்கே காத்துக்கிட்டு இருக்கணுமா? சாப்பாட்டுக்கு என்ன பஸ் கிளாஸ் மில்கி ஹோட்டல் இருக்கா? மில்கி ஹோட்டல் அங்கீர் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. இருக்கு இருக்கும். எல்லாரும் ஒழுங்காரம் தொல்லையில பண்ணிரு. நான் நின்றுட்டே இருக்கிறேன்டாப்பா, எப்படியாவது இறங்கினா போதுண்டாப்பா. என்ன ஆட்டம், என்ன சூப்பர் இருக்கா? கொஞ்சம் இடம் கொடுத்தா இடம் நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க. ஆனா பரவாயில்ல, அந்த பய ரவுடியா இருந்தாலும் நல்ல தாண்டே செஞ்சிருக்கா. ஒருவேளை முருகன் அவதாரம் எடுத்து ரயில்ல ஏறி பக்தன் தெரியாம எப்படி போறான, எப்படி போறான்னு காமிக்கிறதுக்கு வந்திருப்பாரோ என்ன? கடவுள்தான் எப்படி செய்வோம், மனுஷன் செய்ய முடியுமா? இந்த பஸ் தவிர பஸ் பத்துக்கு மேல ஆயிடுச்சு, கண்ண மூடி நேரா போ, குடிசை போய் சேர்ந்துடலாம். குடிசையா? என் முடியாது
என்ன
இவர் ரொம்ப கோபக்காரங்க, தகராறு இருக்கிறதே தலைகாட்ட மாட்டாரு. ரொம்ப தைரியசாலிங்க. பாருங்க, உங்க பெருமையை கேட்க எங்களுக்கு பொறுமை இல்லை. உனக்கு ஜாதோஷத்தோட பல தோஷம் குடிச்சு போய் நீங்க தானா? என்ன சும்மா அறியா அறியாத பேசுமா? ஏது பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது. பரவாயில்ல, நீங்க வந்து அப்ப பண்ணீங்க. இல்லைங்க, எதிர்பாராத கதவு திறக்கும் போது தலையில பட்டுட மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்தை சைக்கிள்ல மோதி காலை ஓடிச்சீங்க, அதுக்கு மருந்து போடலான்னு இங்க வந்தா இப்ப தலை ஓடிச்சிருக்கீங்க. என்ன இல்லீங்க ஐயா, நிச்சயம் போட்டது பொட்டுல போட்டு பத்து உயிர் போயிருக்கா ஏதோ பதில் சொல்றா தலைய பாருங்க. ஆமா இங்க வைக்கணும், பரவாயில்ல. ஐயோ இப்போ மாதிரி தாங்கலையே, யாராவது நீ மட்டும்தான் விருப்பத்தை சொல்ல மாட்டேங்கிறி சொல்லு. உங்க விருப்பம் எதுவும் என் விருப்பம். அப்படியா? ஆனா இப்படி பயந்து பயந்து திருட்டுத்தனமா சந்திக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா வசந்தி, நான் சொல்றதையே சில உங்க அபிப்பிராயத்தை சொன்ன. இனிமே எனக்கு ஒரு அபிப்பிராயம் ஏது, எப்போ இது மனதும் ஒரு மனது ஆயிடுச்சோ திருமணம் தான். திருமணமா? ஓஹோ, ஏதோ நான் சோஷலா பழகினா திருமணம் செய்துக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கடா. இது எங்க அப்பா கிட்ட உடனே சொல்லி. அப்பா கிட்ட சொல்லி? எங்க அப்பா ரொம்ப முன்கோபக்காரரா. முன்கோபக்காரராக்கும். ஆமா, உங்களை உடனே வந்து பார்த்து பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போ? கல்யாணத்துக்கு ஏற்பாடு? நீ ஏன் இங்க வந்த? ஒரு கண்ண வெட்டுவை ஒரு கண்ணை சுண்ணாம்பு வைக்கிற அவன் மட்டும் இங்க வரலாமா? பாஜந்தியை கொண்ட கையை பிடிக்க போவேன்.
என்ன முறைக்கிற முறை மாப்பிள தெரியுமோ இப்ப நீ இங்கிருந்து போறியா இல்லையா பேசுறேன் நல்ல சிவம் நேக்கு என்னவோ அவ வருவான்னு தோணல வராமதா இருக்கட்டுமே அவங்க எங்க இருந்தாலும் சரி நானே போய் தேடி பிடிச்சு கரகரகரகரன்னு இழுத்து கொண்டாடுறேன் நானே கையோடு குடிக்கிறேன் ஏயா ஆடு திருநாள் மாதிரி முழிக்கிற ஏமா இந்த ஆளுதானே உன்னை காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிறது இதெல்லாம் உண்மைதானே ஐயா ஆமா சார் ஆமாவா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் என்ன தைரியம் உனக்கு என்ன கேட்காம என் மகளை காதலிச்சதுக்கு நான் என்ன செய்யப்போ தெரியுமா நான் சொல்ற கொஞ்சம் உங்க பொண்ணு காதலிச்சனாலதான் அவனும் காதலிச்சான் நீங்களே சின்ன வயசுல எத்தனையோ நீ செய்த அக்கிரமத்துக்கு உனக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன் சொல்ற கொஞ்சம் உனக்கும் வசந்திக்கும் திருமணம் புருஷனுடைய மனசு கோணாம வாழ்க்கையை நடத்தி குழந்தை குட்டிகளை பெற்று நீங்க சந்தோஷமா இருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆறு மாசாச்சுல எதுக்கு கேட்டேன்னா நாமே பலிய கடுதாச்சு போட்டோம் உங்க அப்பா அம்மா வந்து பார்த்தாங்களா ஓ அதுவா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிவா இருக்கணும் நாம ஏன் போய் பார்க்கணும் அவங்களா வரட்டுமே அப்படின்னு இருப்பாரு அவங்க என்ன செய்வாங்க பாவம் புருஷன் விருப்பப்படிதானே மனைவி நடக்கணும் அப்போ நீ ஏன் இஷ்டப்படிதான் நடக்குது ஆமா உங்க விருப்பத்துக்கு மாறா இதுவரை நான் ஏதாவது செய்திருக்கேனா இல்ல இது ஒண்ணுதான் இதுதான் ஏன் இஷ்டப்பட்டு நடக்கிறதா என்ன ஆமா உப்பு படி என்ன வேலை ஒரு நாள் விக்குது அதுதானே தெரியுது உப்பு ஜாஸ்தியா போச்சா ஜாஸ்தியா போகல இதுலயே அவ்வளவு இருக்கு ஏதோ கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சுங்கிறதுக்காக இப்படி அகையில செய்யறது பாடுதே முகம் பாடுதே முகம் பாடினா என்னாகும் பாடுமே அங்கோ மணி பத்து என்னால இருக்கவே முடியல எழுதுமா எழுதிட்டேமா அப்புறம் இந்த கடுதாசிய பார்த்த உடனே உன் புருஷனையும் கூட்டிட்டு ஒரு முறை இங்க வந்துட்டு போனா உங்க அப்பா கோபமும் தனியும் என் மனசுக்கும் திருப்தியா இருக்கும் உன்னை உடனே எதிர்பார்க்கிறேன் உங்க அம்மானே உடனே எழுதுமா எழுதிட்டேமா அட்ரஸ் கொடுங்க எழுதிட்டேமா ஏமையே இந்த கடிதாசி வசந்திக்கு என்னைக்கு போய் சேரும் நாளைக்கு கிடைச்சிடுமா நாளைக்கு கிடைச்சிடுமா வள்ளி இந்த கடிதாசி நீயே தபால் பட்டில சேர்த்துடுமா ஆகட்டுமா சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு ஓகே
₹2000 இருக்கு. நேரா பேங்க்க்கு போய் இந்த பணத்தை கட்டி ஹெட் ஆபீஸ் பேர்ல இமிடியேட்டா ஒரு டிராஃப்ட் எடுத்துட்டு வரணும். சீக்கிரம் வரணும். ஏகோ பாய் ஏகோ, இந்த மைக்கு பேர் என்ன சொல்றான்? அங்குள்ள மை உங்கள் மனசுல உள்ளது, வீட்டுல உள்ளது, எது கேட்டாலும் பையன் அப்படியே அப்படியே சொல்லுது. ஏ குதா ஸ்மைலே, ஏ பையா, ஓ இந்த பக்கம் கேட்டா, இது என்னது?
அழாதே வசந்தி, வசந்தி பிடிப்பா என்னை பார் வசந்தி. ஆமா நீ வசந்தி 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 நான் இருந்து சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி செய்திருச்சு வசந்தி. உன்னை நினைக்காத நேரமே இல்லை வசந்தி. வசந்தி இது நான் தான் வந்துட்டேனே. அழாதே வசந்தி. நல்ல அர்த்த தம்பி, நீ பேசுறது வாய் மயர்மா இருக்கிறவள தனியா விட்டுட்டு இப்படியா நாலு மாசமா கடுதாசு கூட படாம இருப்பேன்? என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க வசந்தி. உன்னை விட்டு நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ராத்தோட வந்திருக்கேன். அப்பவே போய் என்ன தவறா நினைச்ச மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வசந்தி, என்ன சொல்லு வசந்தி? இதுக்கு தானா? போய் கொண்டு வா. வாத்து 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 நான் உங்களை பார்க்கத்தான் புறக்கு நினைச்சா. வாசு, எனக்கு இந்த சமாதானம் எல்லாம் வேண்டாம். உன்னை அரெஸ்ட் செய்ய வாரண்டோட வந்திருக்கேன். அப்படி ஒண்ணு நேரக்கூடாதுன்னு தான் சார் படாத பாடுபட்டு நாலு மாசமா சேர்த்து பணத்தை கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? பணத்தோட வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர் சார், நான் அப்பவே சொல்லல, வாசு ரொம்ப நேர்மையானவன், நாணயமானவன், பணம் இல்லாம என்ன பார்க்க மாட்டான்னு. சார் நிக்கிறீங்களா சார்? உட்காருங்க சார். வசந்தி, மேலே சார் வந்திருக்காரு, எல்லாருக்கும் காஃபி கொடுவா. சார் இருங்க, போய் பார்த்து கொண்டாரு. அதுக்குள்ளே என்னப்பா அவசரம், வாங்கிட்டா போச்சு. எப்படியோ நீ வந்து சேர்ந்தியே, அதுவே போ. என்ன முட்டாள் நினைச்சிட்டியா? இல்ல சார், நான் உண்மையா பணத்தோட தான் வந்தேன். வழியில ஏற்பட்ட சண்டையில பணம் படி போயிருக்கு சார். பெரிய ஆளுதாயா, எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்த்ததில்லை. இதை நம்புங்க சார், நான் உண்மையைத்தான் சார் சொல்றேன். நான் பணத்தோட தான் சார் வந்தேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பணத்துக்கு இப்ப என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியுது சார். அதெல்லாம் சரியா வராது இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உங்க வேலையை செய்யுங்க. வேணாம் சார், வேணாம் சார். சரி மனசு பண்ணுங்க சார், தயவு பண்ணுங்க சார். ஏயா கத்துற, சொல்லுங்க சார். சார் சார், என் மனைவி நிர்வாகத்தை கர்ப்பிணி சார். இந்த நிலைமையை பார்த்தா வேதனைப்படுவா சார். பணத்தை கொடுத்துறேன் சார், கொஞ்ச நாள் பொறுத்துங்க சார். சார் வேணாம் சார், சொல்லுங்க சார். அதெல்லாம் வேட்டில வந்து பேசிக்கோங்க, கொண்டு வாங்க சார். மகந்தி 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 மகந்தி